வணக்கம். நம்ம ரூட்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்று 2022 பிறந்திருக்கக்கூடிய அருமையான நாள். நம்ம ரூட்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு அனைவருக்கும் செல்வ செழிப்புடனும் வளமையுடனும் ஆரோக்கியத்துடனும் ஆனந்தத்துடனும் மகிழ்ச்சி பொங்க நினைத்ததெல்லாம் கைகூடி வர இறைவனை நாம் பிரார்த்திப்போம். மார்கழி திங்கள் 17 நாள், திருப்பாவை 17 பாசுரத்தை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். 17 பாட்டில் ஆண்டாள் கண்ணனுடைய குடும்பத்திலுள்ள அனைவரையுமே எழுப்புகிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு அடைமொழி சொல்லி எழுப்புகிறார். முதல்ல பாடல் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். அம்பரம் ஊடறுத்தொங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காதெழுந்திராய். செம்பொற்கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இசை மழையில் நனைந்துட்டு வருவோம். பாடியவர் அம்சா கண்ணன். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமானந்த கோபாலா எழுந்திராய். எம்பெருமானந்த கோபாலா எழுந்திராய். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய். உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய். செம்பொற்கழலடி செல்வா பலதேவா. செம்பொற்கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர்யம் பாவாய். அம்பரமே தண்ணீரே அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். இந்த உலகத்தில் யாராவது வந்து இல்லை அப்படின்னு கேட்டால் அவங்களே போதும் போதும்னு சொல்லி திருப்தி அடைகிற அளவுக்கு தர்மம் செய்யக்கூடிய பெருமானே. சாதாரணமாக ஒருத்தருக்கு நாம் ஏதாவது கொடுத்தோன்னா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலைக்கு அவங்க வரமாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்துருக்கலாமே அப்படின்ற அந்த மனநிலையில் தான் இருப்பாங்க. பொதுவாக எல்லாருமே போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா உணவு. எதை கொடுத்தாலுமே வேணும் வேணும்னு கேட்குற அந்த மனசுக்கு சோறு போட்டால் மட்டும்தான் போதும், எனக்கு வயிறு நிறைஞ்சிடுச்சு இனி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. நந்தகோபன் என்ன பண்ணுறாரா, சோறு தண்ணீர் உடை அப்படி எல்லாமே அவங்க எல்லாருக்குமே திருப்தி தரக்கூடிய அளவுக்கு போதும்னு சொல்கிற அளவுக்கு கொடுக்குறாராம். உடை கூட போதும்னு சொல்கிற அளவுக்கு கொடுக்குறாராம். சில பேரெல்லாம் தர்மம் செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக செய்வாங்க.
சிலர் வந்து அந்த தர்மம் செஞ்சு அதனால கிடைக்கிற புகழுக்காக செய்வாங்க. ஏன் நம்மளை கூட எடுத்துக்கோங்களேன், வேற யாராவது தர்மம் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த இடத்துக்கு போயிட்டு நாம கூட நின்றுட்டு சும்மா ஒரு செல்ஃபி எடுத்து அதை சோசியல் மீடியால பதிவிடுவோம் இல்லையா. அந்த மாதிரியெல்லாம் நந்தகோபன் கிடையாது. எல்லாருக்குமே மன நிறைவாகிற அளவுக்கு, போதும்னு சொல்லி திருப்தி அடைகிற அளவுக்கு அவர் தர்மம் செய்யக்கூடியவர். அப்படி உயர்ந்த மனம் படைத்த எம்பெருமானாகிய நந்தகோபனே எழுந்து வாருங்கள் அப்படின்னு ஆண்டாள் நந்தகோபனை அழைக்கிறாங்க. தலைவனை எழுப்பியாச்சு. அடுத்து தலைவிதானே, கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். இங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தலைவியாக இருப்பவர் யசோதை. அவர் எப்படி இருக்காரா, அவ்வளோ அருமையான அழகு படைத்தவர், கொடி போன்ற இடை அமைப்பு உடையவர், அருமையான அழகான கூர்மையான கண்களை உடையவர். இதைத்தான் ரெண்டாவது பாட்டிலேயே ஆண்டாள் சொல்லியிருந்தாங்க, ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் அப்படின்னு. இருந்தாலும் மாமியாராச்சே அவங்க புகழை இன்னும் உயர்த்தி எங்கள் குல விளக்கே அப்படின்னு குறிப்பிடுறாங்க. தலைவியே, யசோதை பிராட்டியாரே, எழுந்து வாருங்கள் அப்படின்னு அவங்களையும் அழைக்கிறாங்க ஆண்டாள். அடுத்ததா தன்னுடைய கண்ணனை அழைக்கிறார் ஆண்டாள். அம்பரம் ஊடறுத்தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய். அம்பரம் ஊடறுத்து விண்ணை கிழித்து கொண்டு வாமன அவதாரம் எடுத்தார் இல்லையா கண்ணன், அதை பற்றி தான் ஆண்டாள் இங்கே குறிப்பிடுறாங்க. இந்த 30 நாள் பாட்டில் ஆண்டாள் 3 முறை குறிப்பிடுகிறார் வாமன அவதாரத்தின் சிறப்பை. முதல்லையே 3வது பாசுரத்தில் பார்த்தோம், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அப்படின்னு. இப்போ இங்கே குறிப்பிடுறார் அம்பரம் ஊடறுத்த அப்படின்னு. அடுத்து 24வது பாசுரத்தில் வாமனனுடைய அவதாரத்தை மீண்டும் நினைவுபடுத்துவார். அது அந்த பாசுரம் பார்க்கும்போது பார்க்கலாம். சின்னதாக இருந்து எப்படி வளர்ந்து 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 தேவர்களுடைய துயர் தீர்த்தாயோ, அப்படி எங்களுடைய துயரும் தீர்க்க வேண்டும் அல்லவா. அந்த கண்ணா உலகளந்த மண்ணா எழுந்திராய் அப்படின்னு எழுப்புறாங்க கண்ணனை. வீட்டில் இருக்கிற எல்லாரையும் எழுப்பியாச்சு. மிச்சம் இருக்கிறது அவருடைய அண்ணன் பலராமன். அவரை எப்படி எழுப்புறாங்கன்னு பார்க்கலாம். செம்பொர் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். அப்பாவை எழுப்பியாச்சு, அம்மாவை எழுப்பியாச்சு, கண்ணனை கூட எழுப்பியாச்சு. அடுத்து அவருடைய அண்ணனை எழுப்புறாரு. அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்க. செம்பொர் கழலடி செல்வா, செம்பொன்னிலான கழலை அணிந்திருக்கக்கூடிய திருவடிகளை உடைய பலதேவா. உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். உம்பினா தம்பி, நீங்களும் உங்கள் தம்பியும் இவ்வளோ நேரமாக தூங்கிச்சுக்கீங்க, அவ்வளோ நேரம் தூங்கக்கூடாது, எழுந்து வாங்க அப்படின்னு இந்த பாடலை நிறைவு செய்கிறார் ஆண்டாள். இந்த பாடல் மூலமாக வாமன அவதாரத்தின் சிறப்பை மீண்டும் ஆண்டாள் எடுத்துரைக்கிறார். ஆணவம் அப்படிங்கிறது அறவே இருக்கக்கூடாது. எல்லார் மீதும், நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா உறவுகளின் மீதும் நாம் அன்பு செலுத்த வேண்டும். கர்வமற்ற ஒரு வாழ்வை வாழணுன்றதான் ஆண்டாள் இதில் சொல்லியிருக்காங்க. நான் போயிட்டு கண்ணனை மாத்திரம் எழுப்பிக்கிறேன், நான் அவரோட தானே வாழ போகிறேன், அவரோட மாத்திரம் பேசினாலே போதும், வேற யார்கிட்டையும் பேச வேணான்னு அவங்க நினைக்கவே இல்லை. முதல்ல வீட்டு வாயில் காவலன்கிட்ட பேசுகிறாங்க. அடுத்ததாக மாமியார் மாமனார் கண்ணனுடைய அண்ணன் முதல் கொண்டு அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் பேசி கண்ணனை எழுப்பி என்னோட அனுப்பி வைங்க அப்படின்னு கேட்கிறார் ஆண்டாள். எல்லாரிடத்துலேயும் ஒரே மாதிரி சகஜமாக பழகணும் அப்படிங்கிறத தான் ஆண்டாள் இங்கே குறிப்பிடுறார். யார்கிட்ட ஆணவம் இல்லையோ அவங்கக்கிட்ட எளிமை இருக்கும். எவ்வளோதான் புகழ் இருந்தாலும் கல்வி இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் எளிமையான வாழ்க்கை மட்டும்தான் நம்மளோட நிலைக்கும். நான் என்னுடைய அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு எல்லோருடையும் சகஜமாக இருக்கிறது தான் எளிமை. இதைத்தான் ஆண்டாள் இந்த பாடல் மூலமாக நம்மளுக்கும் சொல்கிறாரு. பெண்களே, நீங்களும் காதலிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய
காதலன் கிட்ட பேசுறத விட்டுட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களோட முதல்ல சகஜமா பழக ஆரம்பிச்சிங்கன்னா விரைவில் காதல் கை கூடும். திருமணமான பெண்களுக்கும் இதே தான். எல்லார்கிட்டையும் சகஜமா, அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சகஜமா பழக ஆரம்பிங்க. குடும்பம்னு இல்லை, எந்த இடமா இருந்தாலும் சரி எல்லார்கிட்டையும் எளிமையா பழக ஆரம்பிங்க. இது ஆண்கள் பெண்கள்னு இல்லாமல் எல்லோருக்குமே சொல்லக்கூடிய ஒன்று. இந்த பாடல் மூலமாக ஆண்டாள் இந்த கருத்தை தான் நம்மளுக்கு தெரிவிச்சிருக்காங்க. மீண்டும் அடுத்த பாவை பதிவில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தீபிகா. நன்றி.